சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகிறார், அதிமுகவிற்கு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்ற, எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுகவுக்கு கூட்டணிக்கான கதவுகள் திறந்தே இருக்குங்கிறது வந்து பாஜக வந்து எடப்பாடி கூட கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் அண்ணாமலை தவிர மற்ற பாஜக தலைவர்களோட பல தலைவர்களோட ஆசை. அதை அமித்ஷா வெளிப்படுத்துகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். 19வது தான் சொல்லியிருக்காருனாலும் கூட அதிமுக தான் அதில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு இருக்குது. இதில் கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, 5 சீட்டு வாங்கிட்டு 2019 பாஜக கூட்டணிக்கு போனாங்க. அதில் எந்த பலனும் இல்லை. எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது அமித்ஷாவே உணர்ந்தப்பட்ட ஒரு உண்மை தான். ஆனால் மீண்டும் எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்கு பாஜக தயார் தான். ஆனால் ரெட்டலைக்கத்தில் சீட்டை கேட்குறாங்க. அப்போ இங்கே தகராறு, ரெட்டலைக்க சீட்டை கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயார் இல்லை. 5 சீட்டு கொடுத்தா அவர் ஓகே தான். அதனால 6 பேர் போய் டெல்லியில் 5 சீட்டு கொடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம், 230 சீட்டு மோடி ஜெயிப்பார், 3வது முறையும் மோடி பிரதமர் ஆவார்னா அவர் ஓங்கி அடிச்சுட்டு வந்தார். சீட்டு தகராறுல அது பிரச்சனையாது. இப்போவும் கதவு திறந்துருக்கு வான்னு கூப்பிட்டாங்கன்னா கொள்கை அடிப்படையில் முழுக்க வந்து எடப்பாடி வந்து பாஜக எதிர்க்கலன்னு தான் அர்த்தம். காங்கிரஸும் திமுகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எடப்பாடி வந்தால் பெட்டராக இருக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டை தான் அமித்ஷா எடுக்கிறாரு. நம்ம தான் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது, அவருக்கு தான் சீட் கன்வெர்ட் உடைய கெப்பாசிட்டி இல்லையே, தொடர் தோல்வி நாயனாலாம் இருக்காரு, அவரை வச்சு சீட் கன்வெர்ட் பண்ணாத போது 2 லட்சத்தில் சீட்டு தந்தால் வரட்டுங்கிற புள்ளியை தான் நாம் பதிவாக பண்ணுறோம். அண்ணாமலையும் அந்த இதில் தெளிவாக இருக்காரு. பாஜக வளர்ந்துருக்கு, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடிக்கிட்ட பழைய மாதிரி 5 சீட்டுக்கெல்லாம் போக முடியாது, 2 லட்சம் சீட் வேணும்னு கேட்டாங்க. அவர் வந்து 5 சீட்டுன்னா முடிச்சிடலான்னு நினைக்கிறாரு. 2 லட்சம் சீட்டுன்னா அண்ணாமலை தலைவர் ஆயிடுவார், ஆளாயிருவார். அப்போ அவருக்கு இமேஜ் போயிருங்கிறனால விலகிட்டார். மீண்டும் எடப்பாடி வரமாட்டார், ஏன்னா 2 லட்சம் சீட்டு கொடுக்க எடப்பாடி தயாராக இல்லை. கிராமப்பகுதியெல்லாம் திமுக அதிமுக தான் நினைக்கிறாரு. பாஜக ஊடு வேறு ஒன்றல்ல, அது நகர்ப்புறத்திலையும் மீடியா ஹைப்பு தாங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ 10-12 சீட்டுலாம் பாஜக கொடுக்குது, அவர் தயார் இல்லை. அப்போ வளர்ந்துருக்குங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறதான் சரியான விடையாக இருக்கும். அதை நோக்கி தான் அது நகர்ந்துட்டு இருக்குது. பாஜக தன் பலத்தை கேட்குறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கன்சிடர் பண்ணதுக்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அதனால் அந்த கூட்டணி அமை எதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதான் என்னோடய கருத்தாக நான் சொல்கிறேன். அமித்ஷாவுக்கும் அது புரியாததில்லை. கூப்பிடுறது மோடி பிரதமராக வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் கொண்டு அதிமுக வாக்காளர்களை தன் பக்கம் ஈர்ப்பதுக்குள்ள ஒரு வியூகமாக கூட இருக்கலாம். இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த சீட்டு தகராறு இல்லை, மற்றபடி அண்ணாமலை முதலமைச்சர் ஆக்கணும், அந்த இதனால தான் நாங்கள் கூட்டணி முடிக்கலை. அது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான கட்சி, இஸ்லாமியர்களுக்கு விரோதமான, ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை அதெல்லாம் அவங்க நிறைவேற்றி தரலை, விலைவாசி உயர்வு, இதுக்கு இதை கண்டிச்சு தான் நாங்கள் வெளியேறணும் அப்படின்னு பொன்னையன் பொய் சொல்கிறார். பொன்னையன் இஸ் எ லயர். பொன்னையன் சொல்வது பொய் என்று நான் சொல்கிறேன். அறிவார்ந்த தமிழ் சமூகமும் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்களும் பொன்னையன் சூறுவது நான் பொய் என்பது உண்மை என உணர்வார்கள். பொன்னையன் இஸ் எ லயர். நெக்ஸ்ட். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் சொல்றது பொய், அதனால அவர் லயர்ங்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி அந்த அந்த ஒரு பாஜக எதிர்ப்புன்றதை ஒவ்வொன்றா தீவிரப்படுத்திட்டு இருக்கல. பொன்னையன் சொல்வது பொய், அதுக்கு நான் ஏற்கனவே பலமுறை ஆதாரங்களை நான் சொல்லிட்டேன். 330 சீட்டு மோடி வருவார்னு சொன்னது எடப்பாடி தான். இது 3வது முறையும் மோடி பிரதமராக வருவோன்னு சொன்னது எடப்பாடி தான். மோடியை பிரதமராக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் எடப்பாடியை சீப்பிட்டா சொல்லணும்னு கேட்டது செல்லூர் ராஜி தான். நீங்கள் இப்படி போனால் மோடி பிரதமர் ஆகிறது தான் பாதிக்கப்படணும்னு நீலிக்கண்ணீர் வடித்தது சி வி சண்முகம் தான். இதை விட மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? எல்லாம் தரவுகளோடு நான் சொல்கிறேன். தேர்தல் விரைவில் நெருங்க போது பாஜக கூட்டணிக்கு அதை எப்படி ஒரு கூட்டணி அமைக்க போறாங்கன்னு தெரியல. திமுக கூட்டணி ஏறக்குறைய இறுதி செய்யப்பட்டு விடுது. அதிமுக மட்டும் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கு, என்ன காரணம்? நான் இது பல முறை நான் சொல்லும் போது ஊடகத்தில் உள்ளவங்கள்லாம் அது நான் ஏதோ முக ஸ்டாலினுக்கு சாதகமாக பேசுறதா சொன்னாங்க. நான் யதார்த்தத்தை சொல்லக்கூடியவன் தான். எனக்கு ஸ்டாலினை 1-1 கொண்டு வந்து தோக்கடிக்க முடியுங்கிறதான் என்னோட கணிப்பு. 57-62 காமராஜ் இருந்த ஒரு பொசிஷனில், காமராஜ் இருந்த பொசிஷன்னா காமராஜ் காங்கிரஸ் கைப்பற்றிட்டு இருந்தார், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தார். ஸ்டாலின் உருவம் இல்லாத கூட்டணி கட்சிகளை வச்சுக்கிட்டு ஜோதிபாஸ் மாதிரி கூட்டணியை உருவாக்கிக்கிட்டு அவருக்கு போட்டியே இல்லைங்கிற ஒரு உயரிய இடத்துல இருக்கிறாரு. அவரை எதிர்த்து டார்ச் லைட்டை டிவி பெட்டியை உடைச்ச கமல்ஹாசன் அவர் கூட்டணிக்குள்ள ஈரோடு கிழக்கிலே பிரச்சாரத்துக்கு வந்துட்டார். அவர் கூட 3.7-2.5 சம்திங் வாக்களா எடுத்தவர், ஒரு பிரச்சார வலிமை கொண்டவர், எதிர்ப்பு ஓட்டு இல்லாதவர், அவரும் வளர்ந்துட்டார். அதிகார பலம் இருக்குது. இது ஒரு சைடு.
அடுத்த கட்டம் தோத்து போன அணியில எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள பிளவு ஏற்படுத்துறாரு. இதைத்தான் நான் சொன்னேன், செங்கோட்டையனே திண்டுக்கல் மாறினார் ஈரோடு கிழக்க, இல்லைன்னு இது தோத்த கட்சியில பிளவுன்னே பூட்ட கேஸான கட்சியில பிளவுன்னே உதயசூரியனால சுட்டரிக்கப்பட்ட ஸ்டாலினின் உதயசூரியனால சுட்டடிக்கப்பட்ட ரெட்டலனே இது, அது திண்டுக்கல்ல எம்ஜிஆருக்கு சின்னம்னே, இது சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடிக்கு சின்னம்னேன்னு சொன்னேன். அதுதான் தங்களுக்கு லாபம்னு கொங்கு வேளாளர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி கொங்கு வேளாளர்களுக்கு அது திண்டுக்கல் தான். 65% போட்டாங்க நாயுடு செங்குந்தர் பறையர் இவங்க அருந்ததியர்கள் வந்து 10-12% வாக்குகள் தான் போட்டாங்க. அது பெருந்தோற மாதிரி தொட்டிய நாயக்கர் ஆதரவில் அண்ணன் வைகோ எழும்பி வந்த மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் பயணம் செய்தும் இருக்கிறாங்க, அவங்க ஒரு 10 மேலே போடலைன்னா டெபாசிட்டே அவருக்கு கேள்விக்குறியாயிருக்கோங்கிறத நான் பதிவு பண்ணேன். நான் சொன்னது வந்து இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் ஏற்பார்கள்னு நான் ஆணித்தரமாக சொன்னேன். சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொல்லலாம், சியாமண்ண ஒரு கருத்தை சொல்லலாம், மணி ஒரு கருத்தை சொல்லலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லலாம், மக்கள் அவங்களுக்கு தக்கன அந்த கருத்தை எடுத்துக்குவாங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அரசியல் தலைவர்கள் ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய கருத்தை தான் ஏற்பாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு சட்டம் பக்களவை தேர்தல்னாலே அதிமுகவுக்கே சிரமந்தான். அதிமுகவோட தேசிய தலைவர் ராகுல் காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தின்னு 80 எம்ஜிஆரையே விட்டுக்கிட்டு இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த மக்களவைத் தேர்தலில் 20% மோடிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண எடப்பாடி பழனிசாமியால் ஓபிஎஸ் இல்லாத போது தனிச்சு நின்று 15% தாண்ட மாட்டாருன்னு நான் சொன்னேன். இன்னைக்கு பல கருத்து கணிப்புகள் 16 வருது, 18 வருது, 21 வருது, பல கருத்து கணிப்புகள் வரலாம். நான் சொன்னது இது மக்களவைத் தேர்தல், எடப்பாடிக்கு இஷ்யூ இல்லைங்கிற அடிப்பில் தான் நான் சொன்னேன். அவர் அதிமுகவுக்கு பலம் இருக்குன்னு அவர் நினைக்கிறார், அதிமுகவுக்கு பலம் இருக்குது, பாஜக தனிச்சு நின்னா 3% ஓட்டு உள்ள கட்சி, அது எங்கே எழும்பிக்கிடும்னு அவர் நினைக்கிறார். அவர் கணக்கில் தெளிவாக இருக்கிறார். ஆனால் அவர் கணக்கை தான் அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொன்னாங்க. ஆனால் ஏன் கணக்கை தான் அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிறாங்க, அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு, அன்புமணி எடுத்துக்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைக்க முடியாமல் திணறது காரணம் என்னென்னா அவரால் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது மக்களவைத் தேர்தலில், 19 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கல, ஒரு சீட்டும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் தான் ஜெயித்தார். அதுக்கு எடப்பாடிக்கு பங்களிப்பு இருந்து நான் மறுக்க வரல. இங்கே கொங்கில் ஓட்டு கிடைக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு பங்களிப்பு இருக்குன்னு நான் சொல்லக்கூடியன்னா ரவீந்திரநாத் குமார் ஜெயிக்கிறதுக்கும் இபிஎஸ்க்கு பங்களிப்பு இருக்குங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் 38 சீட்டு தோற்று போச்சு. அப்போ பிரமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, வெறும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கில் அந்த இடைத்தேர்தல் வராமல் கொங்கு வளர் இல்லாத ஒரு இடத்தேர்தல் வந்தால் டெபாசிட்டே கேள்விக்குறியாயிருக்கும். அப்போ இந்த எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்கன்னு நான் சொல்லும்போது லாப நஷ்ட கணக்கு பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கிறாங்க. லாப நஷ்ட பார்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னுடைய கருத்தை ஏற்றுக்கிறாங்க. சும்மா வீப்ஸுக்காக ஸ்டாலினை பிடிக்காதவங்கள்லாம் திமுக அதிமுக போட்டி திமுக போட்டுன்னு சொல்லும்போது அந்த திமுக பிடிக்காதவங்கள்லாம் வீப்ஸுக்கு பார்ப்பாங்க, அது வந்து யதார்த்தத்துக்குள்ள வராது. அந்த யதார்த்தம் வந்து பிளேயர்ஸ் என்ன முடிவு பண்ணாங்கிறது தான் ரியல் பொலிட்டிக்ஸ். ரியல் பொலிட்டிக்ஸில் இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் தான் பெரிய ஹீரோ. இது நான் பேசுறது கூட நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் ராமதாஸுக்கு எதிராக தான் அரசியல் களம் ஆடிட்டு இருக்கக்கூடியவன். மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் 2009 கலைஞர்கிட்டே போய் ராமதாசை கலத்தி விட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுறதான் உங்களுக்கு லாபம் வரும்னு சொல்லி கலைஞர் அந்த லாபம் வந்து கலைஞர் அடைஞ்சாருங்கிறதும் பாமகவுக்கு முதல் தோல்வி 2009 வருதுங்கிறதும் வரலாறு. அது இன்னைக்கு ஜூனியரோடலாம் எழுதியிருந்தார், ரவீந்திர துரைசாமி பாமக அனைத்து தொகுதியிலும் தோக்கடிக்க போறாரு எழுதினாப்புல. அந்த நிலைப்பாடுங்கிறது வேற. பட் யதார்த்தத்தில் இன்னைக்கு 2nd இடத்த முடிவு பண்ணக்கூடிய பெரிய சக்தியாக டாக்டர் ராமதாஸ் இருக்காருங்கிறத மறுக்கிறதுங்கிறது நியாயமான பார்வையாக இருக்காது. அப்போ வடதமிழகத்தில் 2nd இடம் வரணும்னா அதிமுகவுக்கு பாமக தேவை. ஸோ சிவி சண்முகம் போய் பார்க்குறாரு, ஐயா ஐயான்னு கேபி முனுசாமி பேசுகிறாரு, ஜெயக்குமார் பாமகவுக்கு 10+1 ஹெவியாக கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரும் சொல்கிறார். நாங்கள் பெரிய கட்சி, எங்களை நம்பி தான் இருக்கோம்னு சொல்கிறாப்புல. வேட்பாளருக்கு வேட்புமனு கேண்டிடேட்டுக்கு உள்ள மனுக்களை வந்து அதிமுக வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அதில் வந்து அவங்க சொல்லட்டா நாங்கள் 40-40 தனிச்சு போவோம்னு கடைசி வரை பாமக கூட்டணி எதிர்பார்க்காங்க இல்லையா. அப்போ பாமக கூட்டணி இருந்தால்தான் வட தமிழகத்தில் 2nd இடம் தங்களுக்கு வர முடியுங்கிறதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கணக்கு. சப்போஸ் பாமக கூட்டணி இல்லைன்னா எப்படி தர்மபுரியில் 2nd வருவாங்க, டெபாசிட் பேராது சிதம்பரத்தில் எப்படி 2nd வருவாங்க, அரக்கோணத்தில் எப்படி 2nd வருவாங்க, விழுப்புரத்தில் வந்துடுவாங்க, சி வி சண்முகம்
பவர்ஃபுல் லீடர் இருக்கிறாரு. அவர் பாமகவை தாண்டி ராமதாஸை தாண்டி விழுப்புரத்தில் சிவி சண்முகம் கொண்டு வந்துடுவார். நான் சும்மா கண்ணை மூடிட்டு பேசலை, சிவி சண்முகத்தை தூக்கி விடுறதுக்கோ அவரை மட்டம் தட்டுறதுக்கோ பேசலை. உள்ளாட்சி தேர்தல் ரிப்போர்ட்டை ஆராய்ஞ்சு தான் பேசுகிறேன். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிவி சண்முகம் பவர்ஃபுல்லாக இருக்காருங்கிறதுக்காக கிராமப்புற உள்ளாட்சி ரிப்போர்ட்டை வெளியிடலை, அந்த தேர்தல் ஆணையம் வெளியிடலை. சீமான் 1% போயிட்டாருங்கிறதுக்காக நகர்ப்புற உள்ளாட்சி இதை வெளியிட்டாங்க. பட் சீமான் வந்து உள்ளாட்சி தேர்தல் வேற, பொது தேர்தல் வேறங்கிறத காட்டும் விதமாக ஈரோடு கிழக்கில் அவர் எமர்ஜி ஆகிட்டாருங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகே, இந்த இடத்துக்குள்ள ரெண்டாவது இடம் பாமக வரக்கூடிய தொகுதிகள் பார்த்தா விழுப்புரத்தில் சிவி சண்முகம் எமர்ஜி ஆயிடுவாங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறாங்கிறதுக்காக தான் அந்த சீமான் சிவி சண்முகம் ஸ்டாலின் வெளியிட்டது வெளியிடாதது, ஈரோடு கிழக்கில் சீமான் எமர்ஜி ஆகி போனது, ஒரு சதவீத உள்ளாட்சி பலத்திலேருந்து தன் பிரச்சார வலிமையால் 6.3 போனது, பிரச்சார வலிமை இல்லாத எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் இருந்தும் 30 வர வேண்டிய இடத்துல 2000 கொடுத்தும் 25 போனது. சீமான் பிரச்சார வலிமையில் எடப்பாடி பழனிசாமியை நாளைக்கு பலகீனப்படுத்துவார். குறிப்பாக நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ADMK செங்குந்தர் பறையர் கொங்கு நாடார் இவங்கள்ட்ட பலகீனப்படுத்துவாருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கு தான் அதை சொல்கிறேன். அந்த சூழல் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து விழுப்புரத்தில் சிவி சண்முகம் எமர்ஜி ஆயிடுவார், KP முனுசாமி கிருஷ்ணகிரியில் எமர்ஜி ஆயிடுவார், அரக்கோணத்தில் சிக்கிக்கிடும், இது கடலூரில் சிக்கிக்கிடும், தர்மபுரியில் கண்டிப்பாக பாமக தான் ரெண்டாவது, சிதம்பரத்தில் பாமக ரெண்டாவது. இதை தாண்டி பிரிமிஸ்டர் கேண்டிடேட் உள்ள அணியோட பாமக போகும்போது இன்னும் பாமக பூஸ்ட் ஆகும். ஸோ பல தொகுதிகளில் வந்து மூணாவது போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டேன்னா அவர் வந்து சிங்கம் காளமாடு கதை நான் சொன்ன மாதிரி அவர் காலி பண்ண நினச்ச காளமாடுகள் ஒவ்வொன்றும் பலம் பெறும், வலுத்துக்கணும். அதுதான் எடப்பாடிக்கு வந்து இப்போ வட தமிழகத்தில் பாமகவை வீழ்த்த முடியாதுங்கிறதுக்காக பாமகிட்ட கூட்டணி பேரம் பேசிகிட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. அது எத்தனை தொகுதியில் அவர் பாமக கீழே போவாருங்கிறதெல்லாம் தனித்து போட்டிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படி பாமகவுக்கு கீழே பல தொகுதியில் போயிட்டார்னா அவர் வந்து திமுக அண்ணா திமுக போட்டி அந்த மாதிரிலாம் திமுக ஆட்சிக்கு விட்டால் நம்ம ஆட்சி தான், நம்ம ஆட்சி நல்ல ஆட்சி, மக்கள்லாம் நம்ம ஆட்சியை கொண்டு வரதுக்கு ஏங்கிட்டு இருக்காங்கன்னா அது பிறகு பேச முடியாது. ஸோ தான் திமுக முக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் காட்டுறதுக்கே பாமக தேவை. அப்போ பாமக என்ன நினைப்பாங்க, நீங்கள் பாமக தேவையில்லை பாஜக தேவைன்னு டெல்லியில் போய் பேரம் பேசினீங்க, டெல்லியில் அவங்க அதிக சீட்டு கிடைச்சதுனால கேட்டனால உடஞ்சிடுச்சு. அப்போ வேறு வழி இல்லாமல் இப்போ ரெண்டா பிரமிஸ்டர் கேண்டிடேட் பிடிச்சி ரெண்டா இடத்த பிடிச்சிடலாம், 5 சீட்டில் பாஜகவை நிறுத்திடலாம், அதுக்கு பிறகு பாமகவை எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்க. இப்போ பாஜக கூட்டணி உங்களுக்கு முறிஞ்சு போச்சு, நீங்களே அதை முறிச்சிட்டீங்க. நீங்கள் முறிக்கக்குள்ள காரணத்தையும் சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு காரணம், கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு இல்லாமல் ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற உங்கள் கணக்கும் ஒரு காரணம், 2006 ஜெயலலிதா தோத்தது அதனால, 21 நீங்க தோத்தது அதனால, 2001 கலைஞர் தோத்தது அதனால நீங்க நினைக்கிறீங்க. நான் கரெக்டாக உள்ள பாயிண்ட்ஸை சொல்லி மக்கள் மத்தியில் நான் கொடுக்க நினைக்கக்கூடியவன். இப்போ உங்களுக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாத போது ஒரு 1% வாக்கெடுத்த கட்சி கூட பழைய பலத்தில் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நான் சொன்னனா இல்லையா, சொல்லனா இல்லைங்களா தம்பி? அப்போ இன்னைக்கு அந்த பொசிஷன்ல இன்னைக்கு பாமக நிற்கிறாங்க. ரெண்டாவது இடத்த நீங்க வடக்க நிலவு விட்டீங்கன்னா உங்க நிலைமை வந்து ரொம்ப மோசம் போயிடும். அதனால பாமக வந்து மோடி பிரதமர்னு ஒரு அணிக்கும் போகலாம், அதிமுக கூட்டணி போனோம்னா ரொம்ப ஹெவியாக பார்கெயின் பண்ணுவாங்க, திண்டுக்கல்ல கொடுத்தெல்லாம் ஏமாற்ற முடியாது, அவங்களுக்கு இது மத்திய சென்னையை கொடுத்து ஏமாற்ற முடியாது, ஸ்ரீபெரும்புதூரை கொடுத்து ஏமாற முடியாது, மிகப்பெரிய அளவு அதிகமான கணிசமான சீட்டு, அவங்க சொல்ற சீட்டு, இதெல்லாம் கொடுத்து நீங்க பாமகோட கூட்டணி வச்சாதான் நீங்க வந்து பல தொகுதிகளில் பாமகவோட கீழே போகிறதுலேருந்து தப்ப முடியும். இதுதான் உங்களுக்குள்ள நிலைமை. இன்னும் இந்த சூழ்நிலை இப்படி இழுத்துட்டு போகிறது நாம் தமிழர் சீமானுக்கு ஒரு கெயினை கொடுக்கும். நான் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு யாரும் இதை எடுக்காண்டாம். சீமானை பற்றிய உண்மையை நான் பேசுகிறேன், இதுதான் 100%. சரி, சீமான் வந்து 1.1% வந்த ஒரு சாதாரண துணை நடிகர் தான், தொடர்ந்து தனித்து உறுதியாக இருக்கிறதுனால அவர் எமர்ஜி ஆகிட்டு இருக்கிறாரு. அதில் வந்து தமிழிசை பண்ண தவறில் ஆர்கே நேரில் நடந்த அந்த பாஜகவின் பின்னடைவில் பாஜக தனிச்சு நிற்காததுனால 3.8% எடுத்து தமிழிசை தவறால் மொத ஜம்பு அடைஞ்சார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் தினகரன் ரெண்டு பேரும் 234 போட்டு ரிட்டலையையும் உதயசூரியன் தோக்கடித்த ஹீரோ
தினகரன் அவரு தெளிவா நின்றுக்கணும். 60 சீட்டு கொடுத்து தேமுதிகோட கூட்டணி போனது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஆகி போச்சு. கமலஹாசன் தெளிவா நின்றுக்கணும். 40 சீட்டு சரத்குமார் கொடுத்தது மிக 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 கடைந்தெடுத்த சந்தர்ப்பவாத மாட்டை ஆகி போச்சு. அப்போ இந்த கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியை மக்கள் வந்து பார்த்துக்கூடிய மக்கள் வந்து வெறுத்தாங்க. சீமான் தனிச்சு நின்றதுனால சீமானுக்கு ஒரு ஜம்பை கொடுத்து கமலஹாசன் கீழே போயிட்டாப்புல, தினகரனு கீழே போயிட்டாப்புல. இவங்களோட தவறால இவங்க அளவுக்கு ஹீரோயிசம் காட்டாத, அதாவது தேர்தல் களத்தில் ஹீரோயிசம் காட்டாத சீமான் வந்து நியர்லி 7% ஓட்டுக்கு போயிட்டாருன்னா இவங்களோட தவறு தான் சீமானை தூக்கி விட்டது. அதே மாதிரி இப்பவும் பேர அரசியலை பேசிகிட்டு இருக்கிற வந்து மக்கள் மத்தியில் அது வந்து சீமான் நிற்கிறாரியா, சீமான் ஒரு ஒரு போல்டான தலைவராக நிற்கிறாரு, சீமான் ஒரு நியாயமான ஆளாக நிற்கிறாரு, தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு, 4வது முறையும் தனிச்சு நிற்கிறாருன்னு சீமானுக்கு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை கிடைக்குது. இதைத்தான் நான் சொல்கிறேன். இது தமிழரின் மனுக்கு இதை சொல்கிறதுக்கு நியாய உணர்வு இல்லை, கொமட்டுது கசக்குது தீயில மிதித்த மாதிரி அப்பா அப்பானே அவர் இதில் சீமான் மேலே உள்ள இதில் அவர் கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி ஐயா ஜெகத் கஸ்பார், ஃபாதர் ஜெகத் கஸ்பார் எம்எல்ஏ ரொம்ப அன்பாக இருப்பார். என்னதான் அவர் விமர்சனம் பண்ணாலும் ஒரு ஃபாதர்னால அவர் காட்டுற அன்பில் குறைச்சலே கிடையாது. எங்கோ இருக்கார், அவருக்கும் சீமானை பற்றி இது சொல்கிறதுக்கு கசப்பாக இருக்குது. இந்தியா டுடே மணி போன்றவங்களாம் பேரரசியல் சரிங்கிறாங்களா, சீமான் தனிச்சு போடுறது சரிங்கிறாங்கிறதுலாம் இந்தியா டுடே மணி போன்றவங்களை தான் சொல்லி தங்க கிரெடிபிலிட்டியை காப்பாற்றிக்கணும். இதே மாதிரி தான் குபேந்திரனுக்கும் இது பொருந்தும், என் தம்பி லட்சுமணனுக்கும் இது பொருந்தும், சவுக்கு சங்கருக்கும் இது பொருந்தும். நான் சொல்கிறது பொய் இல்லை, மற்றவங்க தப்பில் சீமான் தனிச்சு போட்டிடுறதுனால வளர்றாரு. இப்போவும் மற்றவங்க அணி அமைக்கிறதுக்கு திணறிட்டு இருக்கிறதும் சந்தர்ப்பவாத அணி அமைகிறதும் சீமானுக்கு வந்து கூடுதலாக ஒரு வாய்ப்பை கொடுக்கறதற்கான சூழ்நிலை தான் கணிஞ்சு வருது. அதைத்தான் நான் சொல்கிறேன். மற்றபடி தினகரன் பெரியாள் சீமானை விட, கமலஹாசன் பெரியாள் சீமானை விட, பட் அவங்க 234 நிற்காமல் ஒரு சரத்குமாரவுக்கு 40, தேமுதிகவுக்கு 60 போனது தான் சீமானுக்கு ஒரு எழுச்சியை கொடுத்தது. இப்போவும் அந்த தப்பை மற்றவங்க செய்கிறது சீமானுக்கு, மற்றவங்களோட தப்பு சீமானுக்கு 4வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒரு வாய்ப்பாக வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குன்னு மக்கள் மத்தியில் ஒரு உண்மையை சொல்கிறேன். கடந்த காலத்தின் தரவுகளின் அடிப்படையில் எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் சீமான் ஜம்பனி தாண்டி போனாரோ அந்த மாதிரி இப்போ எடப்பாடியின் தவறுகளால் சீமானுக்கு மீண்டும் ஒரு எழுச்சி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் உண்மையாக நான் பதிவு பண்ணுறேன். அவ்வளோதான். முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி எல்லாம் சொல்கிறாரு, ரட்டளைக்கான வாக்குகள் அப்படியே தான் இருக்குது, அதிமுக தொண்டர்கள்லாம் எங்கே ரட்டளை இருக்கோ அதை பார்த்து தான் கூட்டுவாங்க, தலைவர்கள்லாம் அவங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க அப்படின்ற. ரெட்டலைக்கு வாக்கு கொங்கு வேளாளர்கள்ட்ட அப்படி தான் இருக்குது, மாற்றம் இல்லை. ஏன்னா கொங்கு வேளாளர்கள் பலன் அடிக்கக்கூடிய ரெட்டலை, வன்னியர்கள்ட்டையும் அது பலன் அடிக்கக்கூடிய ரெட்டலையாக தான் இருக்குது. நான் உண்மையை சொல்லணும், இப்போ அதில் வன்னியர்கள்ட்டையும் பலன் அளிக்கக்கூடிய ரெட்டலையாக இருக்குது. 10.5 கொடுத்தாரு எடப்பாடிங்கிறத நான் மறைச்சிட்டு போகலாமே, நான் மறைக்க விரும்பலை. ஏன்னா 5% வன்னியர்கள் தான் 20 கிழக்கில் இருந்தாங்க. அந்த வன்னியர் பூத்தில் எங்களோட பூத் மேப்பிங் அனலைஸ் பண்ணக்கூடிய சோதனைகள் பண்ணதில் எப்படி கொங்கு வேளாளர்கிட்ட 2/3 கிடச்சிருக்கோ அதே மாதிரி வன்னியர்கிட்டையும் 2/3 கிடச்சிருக்கு. ஆச்சரியமாக இருக்குது, பட் உண்மை. நம்ம அதை நம்ம வெளி சொல்லி தான் ஆகணும். அதே வேளையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருப்பூர் இங்கே உள்ள கள ஆய்வில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அந்த பகுதியில் உள்ள வன்னியர்கள் இருக்காங்க. அதுவும் கள ஆய்வில் நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம். எங்கள் சர்வே அதைத்தான் சொல்லுது. மற்ற பகுதியில் உள்ள வன்னியர்கள் வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ரெட்டலை எங்களுக்கு 10.5% கொடுத்த சின்னவனே அவங்க நினைக்கிறாங்க. கொங்கு வேளாளர்கள் இபிஎஸ் செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, கருப்பண்ணன், எம்ஏ விஜய பாஸ்கர், தம்பித்துறை, பொன்னையன்னு கொங்கு வேளாளர் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பலன் அடிக்கூட ரெட்டலைன்னு கருதுறாங்க. ஏன் உதயசூரியங்கிட்ட ரெட்டலை தொடர் தோழில இருக்குது, ஏன் இருக்குது, ஏன் 20 கிழக்கில் அருந்ததியர் பறையர் சமூக சகோதரர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இப்போ இன்னும் நீங்கள் அருந்ததியர் பறையருக்கெல்லாம் விழிப்புணர்வு இல்லை, ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு தங்கள் அரசியல் அதிகாரத்தை வன்னியர்கள்ட்டையும் கொங்கு வேளாளர் காலடியிலையும் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கேசி பழனிசாமி என் சகோதரர் தான், ஃபான் ஃபைட்டர் தான், அது வேறு விஷயம். இதில் கருத்து எல்லாம் அவர்கிட்ட நான் கடுமையாக வேறுபடுறேன். செங்குந்தர்களும் ரெட்டலை பலன் இல்லாத சின்னு தான் நினைக்கிறாங்க. நாயுடுகள் அப்பர் காஸ்ட், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ பறையரும் அருந்ததியர்களுக்கும் தெரியாதுன்னா அவங்களுக்கு அதை விட தெரியும். இன்னைக்குள்ள வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, சமூக குழுக்களில் ரெட்டலைக்கு போட்டால் யார் அதிகாரத்துக்கு வருவா, யார் 500-1000 ஆக்கி சம்பாதிப்பா, யாருக்கு அதனால பலங்கிறது பறையர்களுக்கு தெரியாதா, செங்குந்தர்களுக்கு தெரியாதா, கொங்கு நாடார்களுக்கு தெரியாதா, அருந்ததிகளுக்கு தெரியாதா? கேசி பழனிசாமி பழைய காலத்தில் பிரிசனரா பாஸ்டா இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. அது இல்லைங்கிறதுக்குள்ள உதாரணங்கள் தான் ஸ்டாலின் தலைமையில் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து 25% வாக்கு தான் எடுத்தாங்க. ஆனால்
அதிகாரத்தோடு இருக்கும்போது அதே இரட்டையில் 40% வாக்கு கிடைச்சிது. அப்போ அதிகார பலம் பெரிய பெரிய விஷயம். இடைத்தேர்தலில் விக்கிரவாணி நாங்கள் நேரில் ஜெயித்த இரட்டையில் இங்கே கை சின்னத்துக்கிட்ட ஈரோடு கிழக்கில் பிரஜாதிகள் எதிர்ப்பில் ரொம்ப மோசம் போச்சு, கொங்கு வேளாளர்கள் காப்பாற்றி விட்டாங்க. இன்றைக்கி மக்களவைத் தேர்தலில் அரசியல் அதிகார பலத்தோட முக ஸ்டாலின் எதிர்கொள்கிறாரு. எவ்வளோ நிதானமாக சட்டசபையில் ஒவ்வொரு விஷயத்தையும் டீல் பண்ணுறாரு பார்த்தீங்களா ஸ்டாலின். நீங்கள் சும்மா வலைத்தளங்களில் பேசிகிட்டு இருந்த சவுக்கு சங்கர், தமிழறி மணியன் இவங்களெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கலைஞரோட பெரிய ஆள், ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறது கரெக்டு, கலைஞரோட நான் அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் புத்திசாலி, கலைஞர் ராமதாஸுக்கு பயந்து பண்ணுவார், ராமதாஸ் கலைஞர் ஆண்டி காமராஜ் ஓட்டை வச்சுக்கிட்டு நானும் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு பிளண்டர் பண்ணார். ஸ்டாலின் புத்திசாலி அனுபவங்கள்ல இருந்து புத்திசாலியாக இருக்கிறேன்னு அவர் புத்திசாலித்தனமாக அந்த விஷயங்களை அணுகக்கூடியவர். மோடியா லேடியான்னு கேட்டு 144 போட்டு 200 ஜெயலலிதா கொடுத்த போது ஸ்டாலினும் அந்த மாதிரி அதிகார பலத்தை காட்டினா ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய எந்த இரண்டாங்கட்ட தலைவர் நிற்பாங்க, யார் நிற்க போகிறான். அதனால்தான் பழனிசாமித்துக்கு நான் குறி வச்சு சொல்கிறோம்னா இன்னும் இருக்குது அவங்களுக்குள்ள பலகீனம். கே சி பழனிசாமி நினைக்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமியும் நினைக்கிறாரு, கிராம பகுதிகளில் ரெட்டலை நிற்கும்னு நினைக்கிறாரு. அது என்ன, இந்த சமூகங்கள் விழிப்புணர்ஞ்சு அடைஞ்சு ரெட்டலை தங்களுக்கு பிரயோஜனம் இல்லாடி காட்டுறாங்களா இல்லை நிற்கிறாங்களாங்கிறத 2024 ரிசல்ட் வந்தால் தெரியும், பார்ப்போம். நம்மளும் சமூக நீதிக்காக ஒவ்வொரு சமூகங்கள்ட்டையும் நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த மாதம் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூரில் நாடார் பிரமுகர்கள்ட்ட பார்த்து ஓபிஎஸ் எப்படி இபிஎஸ் எப்படி, நாடார்களுக்கு எது லாபம், இபிஎஸ் எந்த வகையில் நாடார்களை மதிக்கார், ஓபிஎஸ் எந்த வகையில் மதிச்சாருங்கிறதெல்லாம் நான் பிரச்சாரம் பண்ணக்கு தான் போகிறேன். கொங்கு போகிறேன், கொங்கு நாடார்கள் ஓபிஎஸ் மேலே பாசத்தோடு இருக்கிறாங்க, இபிஎஸ் மேலே எதிரான மனநிலையில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் நான் விளக்குறதுக்கான பயணத்தில் நான் நெக்ஸ்ட் மந்த் போகிறேன். இதே மாதிரி முத்தரையர்கள் ரவீந்திரன் துரைசாமி முத்திரைகளின் ராஜகுருவணி போட்டு போஸ்டர் போட்டிருக்காங்க. திருச்சிக்கு பெரும்பிடு முத்திரையர் பேரை வச்சு நீர் மேலாண்மையில் சிறம்பட செய்த பெரும்பிடு முத்திரையர் பேரை நிலைநாட்டணும்னு மத்திய அரசுக்கு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்கள்ட்டையும் வந்து சில உண்மைகளை நம்ம சொல்ல போகிறோம். அது ரெட்டலைக்கு எதிராக இல்லை, ரெட்டலையோ உதயசூரியனோ சின்னத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க, உங்கள் ஜாதிக்கு எது நன்மையோ அதை ஓட்டு போடுங்கன்னு இந்த எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட விளக்கி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம எடப்பாடிக்கு எதிராக ரெட்டலைக்கு எதிராக போகிறோன்னு சொன்னால் அந்த சமூகம் வந்து நம்மளை ஏற்றுக்காது. அந்த சமூக நன்மை எதுங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கு தான் போகிறோம். அதில் ரெட்டலையால் இனிமேல் பலனடைய போகிறது, அந்த கட்சி மேலே வந்தால் யாருங்கிறத தெள்ள தெளிவாக எல்லா சமூகங்கள்ட்டையும் நான் விளக்குறதுக்கு தந்தை பெரியார் மாதிரி களத்துக்குள்ளே நான் போகிறேன். அது நியாயத்துக்காகவும் உண்மைக்காகவும் போகிறேன். அதே வேளை ரெட்டலையால் கொங்கு வேளாளர்களுக்கு நன்மை இருக்குது, வன்னியர்களுக்கு நன்மை இருக்குங்கிற உண்மையும் நான் ஆணித்தரமாக சொன்னால் தான் களத்துக்குள்ளே நான் நிற்க முடியும். நீ ஏன் வன்னியருக்கு நன்மை இருக்குது, வன்னியருக்கு நன்மை இருக்குங்கிற சொல்லுன்னு நம்மகிட்ட ஏன் சொல்கிறேன்னு பலரும் கேட்குறாங்க. யோ உண்மையை சொல்கிறேன் ஐயா, அதில் என்ன இருக்குது, உண்மையை சொன்னால் தான் நான் நிற்க முடியும். வன்னியருக்கு நன்மை இருக்குன்னு சொன்னால் தான் பறையர் சமூகத்துக்கு செங்குந்தோருக்கும் நமக்கு நன்மை இல்லைங்கிறது புரியும். ஸோ இதெல்லாம் நம்ம விளக்கிட்டு இருக்கோம். கே சி பழனிசாமி நினைக்க மாதிரி நடக்காது, பொறுத்திருந்து பார்ப்போம். 2024 முடிவு பண்ணோம். எம்ஜிஆர் தொண்டர் கே சி பழனிசாமியா தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம்னு உண்மையாக எல்லா மனைக்களுக்கும் போடப்படக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி டீமா, எங்கள் டீமில் உள்ள மக்கள் எல்லாருமாங்கிறது 2024 முடிவு பண்ணோம். கே சி பழனிசாமியோட ரிட்டையர் சென்டிமெண்ட், எம்ஜிஆர் சென்டிமெண்ட், அரசியல் அதிகாரம் இல்லாத சமூகங்கள் எப்படி தகர்த்தெறிறாங்கிறத கே சி பழனிசாமி பார்க்க தான் போறார். ஓபிஎஸ் தலைமையில் கூட்டணி இருக்கும், பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிறத ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டார். ஒரு தமிழ்நாட்டில் கேட்குறேன், தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணிங்கிற மோடி பிரதமருங்கிற கூட்டணிங்கிறத ஓபிஎஸ்ஏ சொல்லிட்டார். இதில் நான் இது பரபரப்புக்காக ஓபிஎஸ் தலைமையில் கூட்டணி நாம் சொன்னதாக கூட ஒரு இதில் போட்டுட்டாங்க. பாஜக தான் இதை முடிவு பண்ணி எந்த வகையில் கூட்டணி எந்தெந்த இடங்கள் யாருக்குங்கிறத பாஜக தான் தமிழ்நாட்டில் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. மத்திய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வச்சிருக்கக்கூடிய பாஜக தான் இதை முடிவு பண்ணு நான் உறுதியாக நம்புகிறேன். ரெண்டாவது இடம் யாருக்கு கிடைக்கும்னு கிடைக்கிறீங்க, எந்த ரெண்டாவது இடம், அதாவது தமிழ்நாட்டு அளவில் அந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாவது இடம் யாருக்கு கிடைக்கும், பாஜக கூட்டணிக்கா அதிமுக கூட்டணி? கூட்டணி அமையலல்ல தம்பி, அதிமுக. ஓகே, அதிமுகனா அது அமைஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும். இவங்க பாமகவை ஹெபி பார்க்க நீங்களை தூக்கிட்டார் எடுத்துட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி, ஓ அப்போ அங்கே பெரிய ஹோல்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாமக ஒரு 5% வாக்கு பலமுள்ள ஒரு கட்சி இல்லையா, வட தமிழகத்தில் 20 தொகுதிகளில் யார் ரெண்டாவது இடங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு கட்சி இல்லையா, அதை நம்ம அதுக்குள்ளே வெயிட்டேஜ் கணக்குப்படி 15+5 தான் வரும். ஓகே, அது ரெண்டாவது இடத்த முடிவு பண்ணக்கூடிய கட்சி இல்லையா, அப்போ டைனமிக்ஸே மாறும் இல்லை. இப்போ பாமகவும் இன்றைக்கி அன்புமணி மோடி பிரதமருங்கிறதுக்குள்ளே அன்புமணி இருக்கிறாரு, மத்திய அரசுக்கு ஆதரவான வார்த்தைகளையும் அன்புமணி பேசுகிறாரு. ஸோ அதில்
வந்து அவங்க முடிவு ரொம்ப முக்கியம் இல்லையா? யார் ரெண்டாவதோடங்கிறத 20 தொகுதியில் முடிவு பண்ணக்கூடியவங்க அவங்க தானே. நான் 2019 சொன்னேன், வடக்க 20 தொகுதிகளில் திருமாவளவன் ஸ்டாலின் கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னேன். எடுத்து பாருங்க, ஊடகத்தில் B7ல் விஜயன் பேட்டியில் சொன்னேன். இன்னமும் நம்புறீங்களா எடப்பாடி பழனிசாமி 15% உள்ளே சுருக்க முடியும்? 15% அவரை கன்ஃபைன் பண்ணணும். ஏன்னா 20% தான் இபிஎஸும் ஓபிஎஸும் வந்து மக்களவைத் தேர்தலில் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. மக்களவைத் தேர்தலில் அவங்க கண்ட்ரோல் அது தான். ப்ரோ சாஃப்ட் இந்துத்வா ஓட்டுகள்லாம் பாஜக வந்துடும். அவர் நினைக்கிற மாதிரி மதசார்பற்ற ஓட்டுகள்லாம் அவருக்கு வராது. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஓட்ஸை சீமான் பெரிய அளவில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடியால் பலனளிக்காத சமூகங்கள் வாக்குகளை சீமான் பெரிய அளவில் பிரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 தடவை அவர் எடப்பாடி பழனிசாமி தான் பலவீனப்படுத்தியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது சீமான் 1% தான் இருந்தார். ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு சீமான் 4% வந்தாருன்னா இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் பலவீனப்படுத்தி தான் வந்திருக்காரு. ஓபிஎஸ்சியும் சேர்த்தா நாம் சொல்லுவோம், நம்ம அதில் சொன்னதில் நியாயம் இருக்கணும். ஓபிஎஸ் 2 தலைமையாக தான் இருந்தார், அப்போ 2 வரையும் தான் பலவீனப்படுத்தினார். அப்புறம் 7 சதவீதத்துக்கு வரும்போதும் இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் தான் பலவீனப்படுத்தினார். இப்போ ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ்க்கு எதிராக இருக்காங்க. ஓபிஎஸ் மேலே பற்றுதல் கொண்டவங்கள்லாம் இபிஎஸ்க்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை வச்சு ஒரு வாழாட்டும் கேடைய மாட்டும் தன் வாக்குகளை காப்பாற்றின இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் இல்லாத நிலைமையில் 2 முறை பலவீனப்படுத்தின சீமான் 3வது முறை இபிஎஸ்ஸை அதிக அளவுக்கு பலவீனப்படுத்த முடியும் நான் நினைக்கிறேன். குறிப்பாக நான் விளாள கவுண்டர்களான கொங்கு நாடார்கள், முதலியார்கள், அந்த மாதிரிப்பட்ட தமிழ் ஜாதிகள், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், மருத்துவர், வண்ணார் நாவிதர், இந்த மாதிரிப்பட்ட சமூகங்கள் மத்தியிலையும் இங்கே நான் வன்னியர்களான பறையர், செங்குந்தர், உடையார், மீனவர், யாதவர், இந்த மாதிரிப்பட்ட ஜாதிகள் மத்தியிலையும் சீமானால் பலவீனப்படுத்த முடியும்னு நம்புகிறேன். மேலும் இவர் ஓபிஎஸ் இடத்துக்குள்ள ஆர்வி உதயகுமார் அவர் உதயகுமார் தானே, அவரையே வந்து எதிர்கட்சித் தலைவராக மரவ முக்குலத்தோருக்கு முக்குலத்தோரையே அவர் போடுறக்கூடிய சூழ்நிலையில் பலன் இல்லைங்கிற அடிப்படையில் சக்க தேவேந்திர குல வேளாளர், யாதவர், முத்தரையர், நாடார் போன்ற சமூகங்களிலையும் அதிமுக வாக்காளர்கள் ஜெயலலிதா கையில் இருந்த ரெட்டையில் வேற, எம்ஜிஆர் கையில் இருந்த ரெட்டையில் வேற, இபிஎஸ் ஓபிஎஸ் கையில் இருந்த ரெட்டையில் வேற, இபிஎஸ் கையில் மட்டுமே இருக்கக்கூடிய ரெட்டையில் வேறன்னு மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை நான் இன்னைக்கு சொல்கிறேன். இந்த கருத்து தேர்தல் காலம் வரும்போது சீமானுக்கு வரக்கூடிய கூட்டங்களும் இதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ சீமான் பலவீனப்படுத்துகிறாரு. முக்குலத்தோர் வாக்கிலையும் ஜெயலலிதாவுக்கு விசுவாசி வாங்கிற அடிப்படையிலும் ரெட்டை தலைமையில் ஒரு தலைவராக இருந்தவருங்கிற அடிப்படையிலும் ஓபிஎஸ் பலவீனப்படுத்துகிறாரு. சாப்ட் இந்துத்வா வாக்குகளில் அண்ணாமலை பலவீனப்படுத்துவார். சீமானுக்கு அரசியல் பிரச்சாரத்தால் பிற மொழியாளர்கள் ஸ்டாலின்கிட்ட போகிறதுல பலவீனம் அடைகிறாரு. அன்புமணி அதிக சீட்டு வாங்குறதுலேயே பலவீனப்பட்டு போவார் எடப்பாடி பழனிசாமி. இப்படி தினகரன் ஓபிஎஸ், சீமான், அண்ணாமலை, அன்புமணி இப்படி எல்லா சக்திகளாலும் தனித்து விடப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பலவீனப்படுறாரு. அதனால சீமானோட அந்த அரசியலால் பிற மொழியாளர்கள் முக ஸ்டாலின் அணியில் கன்சாலிடேட் ஆகிறாங்க. அதற்கு வைகோ போன்றவங்கள்லாம் கான்ட்ரிபியூஷன் ஆகிட்டு பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழல் வந்து என்னால் களத்துக்குள்ளே போய் 15 சதவீதத்துக்குள்ளே எடப்பாடியை நிறுத்திட முடியும் நம்புகிறேன். அணி அமைப்பதுக்கு திணறுவாருன்னு சொன்னேன், நடந்திருக்கு. திமுக அணி இன்டாக்டாக இருக்கும்னு சொன்னேன், நடந்திருக்கு. 1-4-7 அணி போகக்கூடிய சீமான் ஜம்பிங்கில் போவாருங்கிறது நடந்திருக்கு. பெரும்பாலும் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து அரசியல் களத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பாமக பவர்ஃபுல்லாக பார்கெயின் பண்ணுவாங்கன்னு சொன்னேன், 2 நாளில் முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. இன்னும் முடிஞ்சிட்டு சிவி சண்முகம் முடிச்சிட்டாரு, கேபி முனிசாமி முடிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. இன்னும் அது முடியாமல் இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். அந்த ரெண்டையும் பார்த்து டாக்டரையா முடிவு பண்ணுவார். எதையுமே நம்ம வந்து நாளைக்கு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக அக்கௌண்டபிலிட்டியோட பேசுகிறோம். மோடி பிரதமர்னு வரணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் எங்கே போவாருங்கிறது அவருக்கு ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தேரிப்படி தான் அது நடக்குங்கிறதையும் நம்ம ஆணித்தரமாக அதில் விளக்கி சொல்கிறோம். ஸோ நாம் சொல்கிறது நாளைக்கு நடக்கணுங்கிற அடிப்படையில் பேசிகிட்டு இருக்கிறோம். 15% அணி அமையிட்டு இன்னும் அது ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போ அணி அமையதில் அவருக்குள்ள சிரமமே அவர் பலன் நிரூபிக்காத அவரை நம்பி யாரும் கூட்டணி போக மாட்டாங்கன்னு நம்ம கருத்து ஏற்படுது. திருமாவளவனுக்கு 5 சீட்டுன்னாங்க, அவர் வந்து இன்னைக்கு தெளிவாக பெரியார் அம்பேத்கர்னு போயிட்டாங்க. காங்கிரஸுக்கு 20 சீட்டுன்னாங்க, காங்கிரஸ் வந்து 1-2 சீட்டு குறைஞ்சாலும் மோடி எதிர்ப்புங்கிறதுல நாங்கள் தெளிவாக அனுப்போம்னு சொல்லிட்டாங்க. இவர் மோடி கிட்ட தோத்து போனதுனால தான் எடப்பாடி போறாருன்னு இவர் தோல்வி சாமின்னு காங்கிரஸ் தலைவர் அழகிரி வந்து சொல்லிட்டாரு. நீங்கள் மோடியை விட்டு போனதுமே உங்கள்கிட்ட கூட்டணிக்கு வர்றதுக்கெல்லாம் யாரும் இல்லை, இவர் தோல்வி சாமி தாங்கிறத சொல்லிட்டாரு. நல்ல வேளை விஜய்
2024ல வரல. விஜய் 2024ல வந்திருந்தாருன்னா இந்த பலகீனமான சூழ்நிலையில எடப்பாடி மேலும் பலகீனப்பட்டிருப்பாரு. விஜய்க்கு ஆதரவாளர்கள் அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமானவர்கள், ராகுல் காந்தி தான் அங்கே ஜெயிப்பாருன்னு ஜோசப் விஜய்க்கு ஆட்கள் ராகுல் காந்தியை நம்ம மக்களவையில் மோத முடியாதுன்னு ஓடிட்டாங்க. உள்ளே வந்திருப்பாங்கன்னா அவர் 2026 விட 24ங்கிறது விஜய்க்கும் பெற்றாந்திருக்கும், எடப்பாடிக்கும் மேலும் பலகீனத்தை கொடுத்துருக்கோம். நான் விஜயை 24ல வரதுக்கு வரவேற்றேன், என்னோட பேச்சிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க அரசியல் தன்னம்பிக்கையற்ற கோழைத்தனமான ஆலோசகர்களாலோ அல்லது ஜோசப் விஜய்க்கு சோனியா காந்திக்கு மகன் சென்றிக்கான தேர்தலை ராகுல் காந்தி பிரதமர் சொல்லிட்டாருன்னா ஒன்றும் இல்லாமல் கமலஹாசனோட கீழே போயிடுவோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு வந்தாணி பயந்து அவர் வரல. ஸோ கமலஹாசனோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்தால் கீழே பயந்து வராதவர் சட்டமன்றத்தில் என்ன சாதிக்க போகிறார்? ஸோ நம்ம எந்த விஷயம்னாலும் கூட ஒரு நாளைக்கு அது கரெக்டாக இருக்கணும், அது 10-8 சரியாக வருங்கிறதுல யோசித்து பார்த்து தான் சொல்கிறோம். அந்த வகையில் எடப்பாடி மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறாரு. அவர் தன்னை ரெட்டையில் காப்பாற்றும் பணம் காப்பாற்றும் கட்சி அமைப்பு காப்பாற்றும் நம்புகிறாரு. என்ன விளைவுகள் வருங்கிறத 2024ல பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நிறைய விஷயங்களை பேசணும். நன்றி சார்.